ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, வெந்தயக்களி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வெந்தயக்களி பண்றதுக்கு 250 கிராம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து வெந்தயம் 25 எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க 2 பேருக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னா அதுக்குரிய அளவும் நான் வந்து பின்னாடி வந்து சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. அப்போ தான் அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் இல்லை ஒரு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நிறைய எடுத்துருக்கனால கிரைண்டரில் போட்டிருக்கேன், இல்லைனா நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெந்தயத்தை அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு அரிசி அரைங்க. அப்போ தான் வெந்தயம் திட்டத்திட்டா இல்லாமல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன அளவுக்கு 200 கிராம் கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கருப்பட்டியை இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உடச்சி எடுத்து வச்சுட்டு இதை ஊற வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாகு காய்ச்சிடலாம். கருப்பட்டியை இந்த மாதிரி 1-2 உடச்சிட்டு அதை தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி இப்போது களி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் உப்பு, வெந்தயம் அரைச்சி எடுத்திருக்கோம், கருப்பட்டி ஊற வச்சுருக்கோம், அரிசி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது எந்த பாத்திரத்தில் களி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வச்சுருங்க. இப்போது வெந்தயத்தையும் அரிசியும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துருந்தோம். அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி உப்பு 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம களி செய்ய ரெடி பண்ணி வச்சுருங்க. அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு கருப்பட்டி ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. அந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா கரையணும். லைட்டாக கரண்டி வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கருப்பட்டி பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம களி செய்ய ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது டக்குன்னு கெட்டி ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கருப்பட்டி பாகு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வடிகட்டி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் ஏதாவது சின்ன சின்ன கல் இருந்தாலும் அதில் உள்ள போகாது. இப்போது பாகு ஆட் பண்ணக்கப்புறம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட மட்டும்னா கட்டி கட்டியாக சேர்ந்துடும். அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் நினைக்கலாம் அரிசியும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாமே, ஏன் தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு திருப்பி ஒன்றா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து வெந்தயத்தையும் அரிசியும் ஒன்றாவே அரைக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து ஒன்றா அரைக்கிறப்போ வெந்தயம் வந்து ஒரு சில நேரம் முழுசு முழுசாக 1-2 கிடக்கும். பட் நீங்கள் தனித்தனியாக அரைச்சிங்கன்னா ஃபுல்லாக அரைப்பட்டுரும். அதுக்காக தான் நீங்கள் ஒன்றா சேர்த்து அரைக்கணும்னாலும் அரைக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது. களி வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டி கெட்டி ஆகிடும். இப்போது 2 பேருக்கு செய்கிறதுனா என்ன அளவுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளருக்கு நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா 10 கிராம் வெந்தயம் எடுக்கணும். அதிகமாக எடுத்தீங்கன்னா வெந்தயம் கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு 10 கிராம் வெந்தயம். பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். களி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெந்தயக்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட பாடியில் உள்ள ஹீட் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபுட்டோடு சேர்த்து வெந்தயக்களி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் சம்மர் சீசன் வேறு வருது. ஸோ நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகும். அந்த டைமில் வெந்தயக்களி ரொம்ப நல்லது. அதுவும் இது மெயினாக லேடிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸ்டொமக் பெயின், பாடி பெயின் அதெல்லாம் கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி நம்ம களி ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா இதில் கருப்பட்டியும் சேர்த்துருக்கோம். அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள் நம்மளோட வெந்தயக்களி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சிலர் கருப்பட்டியை பாகு காய்ச்சோம்னா களியை மட்டும் கிண்டிட்டு கருப்பட்டியை சென்டரில் வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. பட் இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.